ஹலோ கைஸ் வெல்கம் டு மூவி மீடியம் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பிரிட்டிஷ் டெலிவிஷன் சீரிஸா ரிலீஸ் ஆன மைக்ரேட் சீசன் ஒன் ரிவியூ தாங்க பாக்க போறோம் சரிவாங்க இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு பாக்கலாம் இந்த சீரீஸில் லீட் ரோலில் ப்ளே பண்ணவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம சின்ன வயசில் ரொம்பவே ரசித்து பார்த்த ஒரு ஷோ மிஸ்டர் பின் அதில் மிஸ்டர் பீனாக நடித்த ரோவன் அட்கிட்சன் தான் மெயின் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருப்பார் அவர் தான் இந்த சீரீஸில் டிடெக்டிவ் ரோலில் கூட நடிச்சிருப்பாருங்க இந்த சீரிஸ் வந்து சீக்வல்லாம் ஒன்றும் வராது ஒரு ஒரு எபிசோடுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குங்க இந்த சீசன் ஒன்றில் மொத்தம் ரெண்டு எபிசோடு இருக்கு சரி வாங்க ஃபஸ்ட் எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட் எபிசோடு வந்து மைக்ரட் செட்ஸிய ட்ராப் இந்த எபிசோடோட ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சில பெண்கள் வந்து கொலை பண்ணப்படுறாங்க இதெல்லாம் யார் பண்றா எதுக்கு பண்ணுறாங்க அதுதாங்க இந்த எபிசோடோட ஒன்லைனரே இந்த எபிசோடில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ்ஸோட பிரச்சனைகள் அப்புறம் அவங்க ஒரு கேஸை வந்து சீக்கிரமாக முடிக்கலாட்டி அவங்களுக்கு வர பிரச்சனைகள் அப்புறம் அவங்க வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுற விதம் அதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க இந்த சீரிஸில் பட் எனக்கு இந்த எபிசோடில் கிளைமாக்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லையோ இன்னுமே கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான ரீசன் வச்சிருக்கலாமான்னு ஃபீல் ஆச்சுங்க மற்ற மற்றபடி இந்த எபிசோடில் எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் இல்லைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட ரிவ்யூ ரெண்டாவது எபிசோட் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்ஸ் டெட் மேன் இந்த எபிசோடோட ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்தி ஃபார்ம்ஸ்லாம் யாரோ கொள்ளை அடிச்சுட்டு கொலையும் பண்ணிட்டு போயிடுறாங்க பட் டிடெக்டிவ் இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணாமல் ஒரு ஆள் மிஸ்டீரியஸாக இறந்து போயிருப்பான் போலீஸ் கால் பண்ணிட்டு அவனோட கேஸை வந்து சால்வ் பண்றாரு கடைசி இந்த ஆள் எப்படி இறந்தான்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதுதாங்க ஒன்லைனரே இந்த எபிசோட் வந்து ஃபஸ்ட் எபிசோடோட நல்லா இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் எபிசோடல கிளைமேக்ஸோட ரீசன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க சோ இதுல அப்படி இருக்காதுங்க இந்த எபிசோட்ல நல்லாவே ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் வச்சு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க உண்மையிலே செகண்ட் எபிசோட் நல்லா இருந்ததுங்க ஓவரால் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட சினிமோட்டோகிராஃபி ஆர்ட் ஒர்க் அப்புறம் ஒரு சில டுவிஸ்ட் அண்ட் டான்ஸுங்க அப்புறம் ஒரு டிடெக்டிவ் கேஸ் சால்வ் பண்ணுற விதம் எல்லாமே ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க இதில் மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அண்ட் க்ரியூ எல்லாருமே அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை நீட்டாக பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன ரோலில் வரவங்களும் நீட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதில் எனக்கு பர்ஸ்னலாக பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரோவன் நாட்கின்சனோட ஆக்டிங் தாங்க ஏன்னா மிஸ்டர் பீனில் காமெடி ரோலில் வந்து பிளே பண்ணியிருப்பாரு பட் இதில் முழுக்க முழுக்க ஒரு டிடெக்டிவ் ரோலில் வந்து வேறு லெவலில் நடிச்சிருப்பாருங்க உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அவரோட ஆக்டிங் இந்த ஸ்டோரி நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நடக்கிற டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சீரிஸ்ல நெகட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்லங்க பட் ஒரு சில இடத்துல வந்து ஸ்லோவா போகும் மத்தபடி வந்து ஒரு வாட்ச் சீரீஸ் உங்களுக்கு செர்லா கோம்ஸ் அப்புறம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பிடிக்கும்னா இந்த சீரீஸ் மறக்காம பாருங்க இதோட ஆவரேஜ் ரன்னிங் டைம்னு பாத்தீங்கன்னா ஒன் ஹார் தேர்ட்டி மினிட்ஸ் தாங்க இருக்கும் இது வந்து ஐடிவில வந்து ஸ்டீம் ஆயிட்டு இருக்கு நீங்க ஒரு மெச்சூர் அடல்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலான்னு சொல்வேன் இதுல அடல் கணல் ஒன்றும் ஒரு சில கிசிங் சீன்ஸ் அப்புறம் ட்ராமாலாம் நடக்குங்க அதில் ஒரு சில பிக்னி போட்டு வர மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கும் சோ தான் சொல்றேன் மத்தபடி இதெல்லாம் ஓகேனா நீங்க ஃபேமிலியோட ஷோராக கண்டிப்பா இதை பார்க்கலாங்க இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே அப்டேட்டடான சீரிஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த சீரிஸை இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கீழே எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குங்க அதை அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க வீட்டில் சேஃபாக இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம்ங்க பாய்